வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு முக்கியமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சதுர்த்தி அதாவது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா மாசி சதுர்த்தி இது ரொம்பவும் விசே உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் என்னென்ன வழிபாடு நாளைக்கு செய்யணும் தான் பதிவில் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க பார்ப்போம் மாசி கயிறு பாசியரும் வரை நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாசி கயிறு பாசி படியும் என்னும் பழமொழிகள் வழக்கில் உண்டு மாசி சங்கடஹரி சதுர்த்தி ஈவினிங் நாலரை மணிலிருந்து அஞ்சரை மணி முப்பதுக்குள்ள மஞ்சள் கயிறை நீங்கள் மாற்றினால் சுமங்களியாக வாழும் பாக்கியம் உண்டாகும் ஓகேங்களா இந்த நாளில் சது நாளைக்கு நடக்க நாளைக்கு வர சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் சங்கடம் போக்கும் விநாயகரை வணங்க ஏற்ற நாள் சங்கடஹர் சதுர்த்தி நாளை மறுதினம் அதாவது நாளை பிப்ரவரி இருபட்டாம் தேதி வருகிறது சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கட சதுர்த்தி பௌர்ணமிக்கு அடுத்ததாக நான்காம் நாள் சதுர்த்தி திதியே தாங்க மாத சங்கட சதுர்த்தியா எப்பவுமே சொல்லப்படுது வளர்ப்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவே சங்கடகரா சதுர்த்தி ஆகும் ஓகேங்களா சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படின்னு பார்ப்போம் நமக்கு மனத்தையும் நீங்கி சௌபாக்கியம் தரவல்லது இந்த சங்கட சதுர்த்தி விரதம் அந்த நாள்ல காலையிலிருந்து உபவாசம் இருந்து மகா கணபதியை மனசுல நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணணும் இரவு பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் விநாயகர் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு தனிமையில் நீங்க தூங்கணும் இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைப்பிடித்தால் எல்லா நலன்களும் நீங்க விரும்பும் அனைத்து நலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க சரி இந்த விரதம் இருக்கிறதுனால என்னென்னலாம் பணல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா மாசியில் வர சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பிறப்பானை வழிபட்டிங்கன்னா எல்லா தோஷங்களும் நீங்கி நல் பேற்றின் நல்ல பெருமைக்குரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் சங்கடகர விரதத்தினை தொடங்குபவர்கள் மாசி சங்கட சதுர்த்திலிருந்தோ ஆவணி சங்கடஹர சதுர்த்திலிருந்தோ நீங்க தொடங்கலாம் ஆரம்பித்து கடைபிடித்து விநாயக பெருமாரின் திருவரளை நீங்கள் பெற முடியும் சரி மாசியில் தாலி கயிறு பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாசத்துல சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால இம்மாதத்தில் திருமணம் நடத்தப்பெற்ற தம்பதியர்கள் நீண்ட ஆயுளோடு நிறைந்த திருமண வாழ்வையும் பெறுறாங்க இதனை மாசி கயிறு பாசிப்படியும் வரையை அப்படின்ற பழமொழி மூலமா நமக்கு சொல்லப்படுது திருமணமான பெண்கள் இந்த மாசத்துல தாலி கயிற்றினை மாற்றிக் கொள்கின்றனர் நாளை சங்கடகர சதுர்த்தி வருவதால் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளாக நீங்கள் மஞ்சள் கயிறை மாற்றினால் சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் புதுமனை புகுவிழா மாசி மாதம் மந்திர உபதேசம் பெற உபயநாயனம் செய்ய கலைகளில் தேர்ச்சி பெற புதிய கலைகளை கற்க இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த மாதத்தில் புதுமனை புகுவிழாவினை மேற்கொண்டீங்கன்னா அந்த வீட்டில் நிறைய நாட்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் அவர்களின் வசந்தம் வீசும் வாழ்க்கையில் ரொம்ப வசந்தம் வீசும் சங்கடார சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணாபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்து வந்தால் எல்லா துன்பங்களும் நீங்கி செல்வமும் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க சரி இதை தவிர்த்து வேற என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த விரதத்தை நீங்க கடைபிடிப்பதனால நீண்ட நாட்களாக தீரமுள்ள நோயெல்லாம் உங்களுக்கு தீந்துடுறாங்க வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களை உள்ளாகிற ஒரு நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிகச்சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நல்ல மக்கட்பேறு என பலவிதமான நன்மைகள் நீங்கள் அடைய முடியும் சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இந்த விரதத்தை நீங்க அனுஷா சனியனோட ஆதிக்கம் உங்களுடைய ஜாதகத்திற்கு நின்று குறையும் ஸோ இவ்வளவு மேன்மை புரிந்திய நாள் தான் நாளைக்கு இருபத்தி ரெண்டு ஸோ நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொன்ன வழிபாட்டு முறை எல்லாத்தையும் பண்ணுங்கள் வழிபாடு வந்து நீங்கள் விநாயகரை மட்டும் வழிபட்டு வந்தாலேயே நாளைக்கு எப்போதும் வேண்டுதல் உங்களுக்கு வந்து அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாட்டு சிறந்த ஒரு ஒரு விநாயகருடைய மூலமதுரத்தோட மிகவும் சிறப்பான ஒரு வழிபாட்டு பரிகார முறையை அடுத்த பதிவில் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் அதை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அது அடுத்த வீடியோவில் வரக்காத்துக்கிட்டு இருக்குது அடுத்து வர வீடியோக்களில் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு அந்த வீடியோ வரும் அதை பாருங்கள் அது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நாளைக்கு இந்த விரதத்தை கடைபிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சரியான பர்களே அடுத்த பதிலும் மீண்டும் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்